எடுத்து அழகாய் வீடு கட்டி அன்று நாம் விளையாடினோம். தென்னங்கீற்றெடுத்து அதிலே ஓலை பின்னி அன்று நீ ஆளானாயே. ஏண்டி மயிலம்மா என்னை நீ ஏற்பாயோ இல்லை நீ மறப்பாயோ, நையாண்டி ராகம் பாடுறே இளம ஊஞ்சலாடுதே, நையாண்டி ராகம் பாடுறே இளம ஊஞ்சலாடுதே. சல கொழு சண்டு பழ பழ புடவை கட்டி அழகாய் நடந்து வந்தாயே. நடையில மடிந்தேனம்மா வளையில விழுந்தேனம்மா, இளம ஊஞ்சலாடுது. வண்ண வண்ண பூக்களிலே அமைந்த பந்தலிலே அன்று நீ அமர்ந்தாயே, நையாண்டி ராகம் பாடுறே இளம ஊஞ்சலாடுதே. ஏழம்மா எலேலோ, ஏழம்மா எலேலோ, ஏலேலேலம்மா ஏலேலேலம்மா எலேலோ, ஏலேலேலம்மா ஏலேலேலம்மா எலேலோ, ஏலேலேலம்மா ஏலேலேலம்மா எலேலோ, ஏலேலேலம்மா ஏலேலேலம்மா. சங்கீதா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடவாமா? டிஃபன்லாம் வேண்டாமா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா. நீ எவ்வளவுதான் சீக்கிரம் எழுந்துக்கிட்டாலும் சாப்பிடறதுக்கு மட்டும் உனக்கு நேரம் இருக்காது. இந்தா இதுல தோசையும் பொடியும் வச்சிருக்கேன், இதையாவது சாப்பிடு. சங்கீதா சீக்கிரம் வாமா. இது வரேப்பா. என்னம்மா இவ்வளவு லேட் பண்ணிட்ட? ஆட்டோ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுது? சாரிப்பா. என்ன சாரி, ஆபீஸ்க்கு போகணும் தெரியாதா? உன்னை கொண்டு போய் ஆபீஸ்ல இறக்கி விட்டு நான் ஏன் ஆபீஸ்க்கு போகணும்? போ சீக்கிரம் ஏறு. நல்ல தூக்கத்தில் எழுப்பிட்டாயா? அம்மா தாயே, இன்னைக்காவது ஒரு நல்ல ஃபிகர் என் கண்ணில் காட்டுமா? காலை காதல், மாலை காதல், இரவு காதல், இன்றைய காதல் சக்சஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்க இந்த தேவதை போட்டோ காண? என்ன
என்ன அழகு! டே ஜோசியா, ஜோசியா, பொழுது விழிச்சா? மூணு வாட்டி சேவல் வாயில உட்காந்து ஹலோனுச்ச, கேட்கல உனக்கு? எதுக்கு எழுப்புன? சொல்றேன், என் காதல் சக்சஸ் ஆகும் ஆவாதான். அஞ்சு பத்து கூட மேல வாங்கிக்க, வினோத்துக்கிட்ட வாங்கி தரேன். காலையில ஆரம்பிச்சா லவ் லவ்னு பசா பண்றா? டேய், சக்சஸ் ஆகும் ஆவாதா? சொல்றா டேய். இப்ப அதுவாடா முக்கியம்? யார் அவன்? டேய், நான் தான்டா. என்னப்பா இருக்குறதே மூணு ஜட்டி? ஆமா, அதுவா மாத்தி மாத்தி போட்டுக்கறீங்க? இன்னும் எங்கடா? அதான் பாரு. டேய், இந்த டயலாக்ல நான் கரகாட்டக்காரர்லயே கேட்டோம். இப்ப ஜட்டிக்கு என்ன வழி சொல்லு? ஏன்டா ஜட்டி ஜட்டின்னு எட்டு ஊர் கேக்குற மாதிரி கத்துற? பரதேசி பரதேசி எடுத்துக்கலாம். என்னடா இந்த நாத்தம் நாருது? டேய், நான் கொடுத்தது ஜட்டி, சந்தன கடையா கொடுத்த மணக்கிறதுக்கு? என்னடா இது, முன்னியோ ஒண்ணு இல்ல பின்னியோ ஒண்ணு இல்ல, இத வச்சு என்னடா பண்றது? போட்டுங்க மாமா, காந்தோட்டமா இருக்கும். போ மாமா, போய் சட்டு பண்ணி குளி மாமா. போடா மாமா. சொல்லுமா, எனக்கு ஒரு ட்ரெஸ் ஒண்ணு வாங்கி கொடுக்குறேன் மாமா. நாயுடு வாழ்வா வாங்கி தரேன். இந்த கிண்டல் தானே வேணாங்க. என்ன கிண்டல்? என்ன கிண்டல்? ஒரு பேஸ்ட் வாங்க வழி இல்லாத வாய் நாரி போய் கிடக்கு. பிளாட்ல ரெண்டு மூணு பேர் காலி பண்ணி போயிட்டான். முந்தா நேத்து மோந்து படுத்துவேன், டெட் பாடி மாதிரி ஆகி படுத்திருக்கான் பாரு. உன் முடிக்கு ட்ரெஸ் ஒரு கேடு. எனக்கு தேவை என்ன? என்ன? 27 அவசரப்படுற ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு போய போயிட்டு போயிட்டு ஒன்னாந்தேதியானு தேதி 27 தான அது, ஒண்ணாம் தேதி வரட்ட வரட்ட. ஓ கிளம்பு. இந்த வீடு தானடா? ஆமாங்க ஐயா. வாடா, நான் யாருன்னு காட்டுறேன், வாடா. வணக்கம் வினோத் தம்பி, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? தலசுரிய வேணா, இந்தாங்க. வினோத் தம்பி, இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல வாட்ச்மேன் மதிக்கிற ஒரே ஆள் நீதான்பா. அப்பப்ப காபிக்கு டீக்கு சில்லற தர. சரிண்ணா சரிண்ணா, வரேன். பாத்து 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 போயிட்டு வா. ரொம்ப நல்ல புளியா இருக்கடா இந்த காம்பவுண்ட்ல. வணக்கங்க, வாடகைக்கு வந்திருக்கீங்க, நாளை கொடுத்துருங்க ஐயா. ஏண்டா, மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற பரதேசினி, குடும்ப செலவு 7,000 ரூபாய் போனாலும் 3,000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்க வலிக்குதா? எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கா? 30,000 ஐயா. 24 மீதி 6,000 ரூபாய் வட்டி சரியா போச்சு. இந்த பரதேசி சாமான அதுக்கு விலை ஐயா கொஞ்சம் பெரிய பண்ணுங்கடா ஐயா. நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க ஐயா, கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. நாளைக்கு கொடுத்துடணுமானே? இல்லை நாளைக்கு வருவேன். ஜாக்கிரதை. என்னடா டைம் ஆயிருச்சு, இன்னும் லயாவை காணா? சும்மாடா, வந்துருவாடா. சொல்லு விட்டு இருக்க. வந்தா நீ பாக்க மாட்டேன். பொறாம வச்சா பாக்காம இருக்க முடியும். மூட்டு சும்மா நில்றா. அது இல்லடா, வேலைக்கு போகணும்ல. தூங்குற வேலை சொன்னடா. காங்க
சைமா பாருடோ நான் உட்டா பாரு சும்மா நீ கைமா போடுதோ மகா 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 மகாலு பாலு காலையாலு காகில் மாஞ்சா வாடி புல் மாஞ்சா திருப்பாச்சி அருவால கண்ணுக்குள் தான் வச்சு விருமாடி போல சின்ன பொண்ண சீப்பு எடுத்து வாரே நீ நானும் சோரே திருவத்தூர் தேரடியில ஊத்துறாங்க பாரே லயா ஓட்ல மோரே பச்சை தண்ணி மோர் குடிச்சே சோரே ஐயோ இஞ்சினி குஞ்சு நிறையிலே வீட்டுல நான் பாட்டா பாட்டுலனா ஈட்டா அவுக்கு டாவாக டக்கால் டிப்பிகராக மடிப்பு புல் மங்காத்தா போட்டாலடா சூதாட்டம் தோதாட்டம் சுதியே தூக்கி காட்டம் சிக்காட்டம் கும்மாட்டம் நீ போடவா சூடே சோடே மாய் கடனி சோடே போடே போடே எங்க காமக்கா ஒட்டு திரி போடே அக்கட இக்கட சிக்கிட்டு பண்ணே முட்டுக்கிட்டா குச்சிலி பண்ணே சந்தன கட்ட கோக்குமா போத்து தாக்குறாலேடா நம்மால் நடனா மேல் பிகரியே பாத்துக்கிட்டு இருக்கான் ஆனா கீழ் பிகரு நம்மாலேயே பாத்துக்கிட்டு இருக்கு இது எங்க போய் முடிய போதோ மச்சான் எனக்கு தெரிஞ்சு போயிச்சுடா இல்ல இவனால நாம எல்லாரும் ஓதோ அங்க போவோம் வாங்க உள்ள போவோம் ரெண்டு வருஷமா நான் உங்களையே பார்த்துட்டு இருக்கேன் ஆனா நீங்க ஒரு நாள் கூட என்ன திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அந்த நாளுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன் மேடம் டீ குடிங்க மேடம் சாயா சார் டீ குடிங்க சார் சார் டீ
மேடம் 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 டீ குடிங்க மேடம். வர வரங்க போக்கே சரியில்லை, என்னமோ ஏதோ. பை பை. தனியா நிக்கிறனே, என்ன டிராப் பண்ண கூடாதா? உங்க வண்டியில வரணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? நீதான் நல்லா பாப்பியாமே ஏன் எம்மதையும் பாக்க கூடாதா? எதை கையத்தான் அட அறுவட்ட கழுத ஜோதி சொன்னியா? ஏன்டா ராத்திரி அந்த கைய பாரு, மைய பாரு, சொல்லிட்டு இருக்க அறிவில்ல உனக்கு பசம் பாரு. எனக்கு இப்பதான் மூடு வந்துச்சு, கைய பாக்க ராத்திரி என்ன பாக்குறேன், பாரு நான் பாக்க வேண்டியதானே. அட அறுவட்ட வனே, இல்ல அட அறுவட்ட வனே, அதுவும் இல்ல இவளை எப்படி கூப்பிடுறது? ஏய் ஆம்பளினா வலது கை பாப்பேன், பொம்பளினா இடது கை பாப்பேன், உனக்கு நான் எங்க பாக்குறது? ஏன் அங்க
எனக்கு வந்துரும் போல் இருக்கு. தப்பா நடத்துல படுத்துட்டமோ? கிளம்பணும். லயா போய் பத்து நிமிஷம் ஆச்சு. அப்புறம் பேன அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பார் நம்ம ஃப்ளாட்ல இருக்கிற எல்லாருமே லயா பார்த்து பயங்கரமா சொல்லி வர்றாங்க, மைண்ட்ல வச்சுக்க. டே வினோத், உனக்கு ஏத்த ஜோடி சங்கீதா தாண்டா, லயா கிடையாது. சங்கீதா கல்யாணம் பண்ணிட்டுனா உன்ற வாழ்க்கை அருமையா இருக்கும். நான் சொல்ல பாவம் ஜாதகம் சொல்லுது. பெரிய மனுஷன் சொல்றான் கேட்டுக்க. இந்த பார் சங்கீதா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஊனு ஒரு ஆத்த சொல்லு. இவன் உயிரை கொடுத்தாது நான் உனக்கு கல்யாணம் நடத்தேன். ஏய், இது என் பர்சனல் விஷயம், இதுல தேவையில்லாம தலையிடாதீங்க. நான் யார வேணா லவ் பண்ணுவேன், யார வேணா கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்காக நீங்க யாரா போகடா, ஜாக்கிரதையா இருங்க. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சங்கீதா, உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் தனியா பேசணும். சங்கீதா, இன்னைக்கு எப்படி ஆபீஸ் முடிஞ்சதும் மீட் பண்ணலாம். சிறுவா மன்மத சிறுவா வேண்டும் என்றால் உடனே தருவா, மனதில் விளைந்த காதல் பயிரை அறுக்க எதற்கு விழி அருவா, குஞ்சி குஞ்சி பாடம் நடத்த, குஞ்சி குஞ்சி பாடம் நடத்த, ஒரு நாள் இரவு குருவாய் வருவா. சிறுவா 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 மன்மத சிறுவா.
சந்தோஷமா இருக்கு சங்கீதா. எனக்கு பயன்படுத்தி எனக்கு இந்த உதவி செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிளீஸ் நீ லயா அறிமுகப்படுத்தி வச்சா மட்டும் போதும், நான் மெல்ல மெல்ல ஃப்ரெண்டா பழகி எவ்வளவு அவங்ககிட்ட சொல்லிடுவேன். பிளீஸ் சிவனாண்டி அபார்ட்மெண்ட்ஸின் ஐந்தாவது ஆண்டு விழாவுக்காக கபடி போட்டி நடைபெற இருக்கிறது, ஆரம்பிக்கலாமா? நம்ம டீம் மானத்தை நான் காப்பாற்றேன்.
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வினோதியும் லயாவையும் பேசாச்ச சங்கீதா, நேத்து கபடி மேட்ச் எப்படி இருந்தது? நான் போன உடனே எல்லாரும் என்ன பார்த்து சொல்லி விட்டுட்டு இருந்தாங்களா, ஈஸியா அவுட் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னாலதான் நம்ம டீமே வின் ஆச்சு. நிறுத்தடி, ரொம்ப அழட்டிக்காத. உண்மையிலேயே உன்னால வின் ஆகல, வினோத் தான் பார்த்து விட்டு கொடுத்துருக்காரு. அவன் எதுக்கு எனக்காக விட்டு கொடுக்கணும்? நீ தோத்து போறதா அவர் விரும்பலடி. உன்கிட்ட ஃப்ரெண்டா பழகணும்னு ஆசைப்படுறாரு. உன்கிட்ட சொன்னானா? ஆமா. சரி, உடனே போய் ஃப்ரெண்ட் ஆயிடுறேன். ஏண்டா டெய்லி ஒரு பொண்ணோட போட்டோ பார்த்துட்டு இருக்கியே, உனக்கு ஒரு வேலையா இல்லையா? டேய், நானாவது ஃபிகரோட போட்டோ தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் ஃபிகரை தள்ளிட்டு போய் ஜாலியா இருக்கா தெரியுமா உனக்கு? அவன் வேலை பாக்குறா தள்ளிட்டு போறான், நீ என்ன பண்ற? ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. சரி சரி, ஆபீஸ் போயிட்டு வரணா? டைம் ஆச்சு. டேய் 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 டேய், அப்படி டெய்லி தான் டைம் ஆச்சு ஆபீஸ் ஓடிட்டு இருக்க. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுற, எங்களோட ஜாலியா இருக்க. மச்சான், இந்த ஃபிகர் இருக்கால இவளை சாதாரணமா நினைக்காத. துப்பாக்கியே இல்லாத என் இதயத்தை தொலைத்த பூலாம் தேவிடா. என்ன அங்க என்னடா? என்ன டேய், அவளை என்ன மறைக்கிற? புண்ணாக்கு தேவியா பூலாம் தேவன்னு நம்ம சுக்கிரன் கையா பார்த்து சொல்லுவா. மச்சி கையா காட்டு. வெயிட்டிங்க ஆமா, காலங்காத்தால எந்த வேலை வெட்டியும் இல்லாம எங்கிட்ட கை காமிச்சு இருக்கிறியே. ஓ லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு. இப்பதான்டா ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி சொல்லடா. ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுத்தேன்னு வச்சுக்க. கொட்டி படி கூட நைட்டு நைட்டா ஊருக்கு கிளம்பிடு. அப்படிதானே ஊர் செய்வன பண்ணி தரேன். அதை எடுத்து இடுப்புல மாட்டு. அதுக்கப்புறம் பாரு, உன் லைஃப் எங்கேயோ போயிடும். ஏன்டா எங்கேயா போகுது? இடுப்புல டைட்டா அங்கே தான் அறிவு விட்டவனே. உன் வாழ்க்கை எங்கேயோ போய் சொல்ல வந்தடா. ஒருவேளை நான் 2500 தரலன்னா நாக்குல நுர தள்ளி செத்து போய்விட மவனே. அழகான முகம் வேணுமப்பா. அழகான மூஞ்ச இந்த மூஞ்ச வச்சு சொல்லாதடா. போற நான்தான் உன்னால பார்த்தா பச்சை மிளகா, உன்னால பார்த்தா கொடை மிளகா, உன்னோட இடதான் பத்த மிளகா. ஏமோர் மிளகா வந்தாய பேரழகா, ஏமோர் மிளகா வந்தாய பேரழகா. குதிரை
படிச்சு கடா முட்டாத மாடு கட்டாத மேளம் எதுக்கு எதுக்கு வாடா துப்புக்கு தோட்டு வச்ச பருத்து கறி பட்டாளுக்கானா பழுக்குதடி தங்கள் எல்லாம் தாது பாடி எனக்கு நீ தாளாடு நமக்கு கோயம்பேடு தாய் வாங்கத்தான் வாரேன் பாரு வெலவாசி ஏறாம பாத்துக்கடி தாண்டி மத்த அடகாத்தி வாசாத்தி வாசாத்தி வல்லாந்து படுத்தா வலிக்குதடா என்னோட இடுப்பு சுடுக்குதடா விளாண்ட வந்து விளையாடத்தானே புதுசாதுன்னு உண்டால நிரப்பி கல் குடிச்சி அஞ்சாறு மரதா இழுத்தோட முக்க வச்சு நூலூசி போட்டு தச்சு நாக்கால மேல எச்சி நாம் பண்ணவா முந்தான வச்ச முட்டை குழம்பு போகத்துலயாவது உச்ச வரம்பு இந்தான தாண்டி மத்த அழகாத்தி அதாத்தி ஹலோ ஹாய் டாட் நான் ரிஷி பேசுறேன் எப்படி இருக்கீங்க என்னடா உங்க ஒப்பனை மறந்துட்டியா நோ டாட் இதுக்கு தான் உன ஃபாரின் கனிச்சு படிக்க வச்சனா எப்படா வந்து உங்க ஒப்பனை பார்க்க போற சாரி டாட் நீங்க ஃபோன் கட் பண்றதுக்குள்ள நான் அங்க இருப்பேன் சரி வாடா ரொம்ப சந்தோஷம் வா பட்டாசு என்ன அடிப்பா ராயல் அடி சார் இறங்கி வாவே என்ன அடினு கேட்டா ராயல் அடின்னு சொல்றாங்க உன் பாசையில என்னன்னு கேளுவே என்ன அடிப்பா ராயல் அடி சார் என்னப்பா லோகலே அமெரிக்கா பாட்டி மாதிரி தெரியல அம்ஜிகர பாட்டி மாதிரி தெரியுது என்னதான் வெளிநாட்டுல படிச்சுட்டு இருந்திருந்தாலும் என் புள்ள உள்ளூர் சம்பிரதாயங்களை விடல பாத்தீங்களா ஆமாங்கய்யா என்ன கருப்பு Don't call me கருப்பு call me black என்னவோ போ மாமி வாங்கோ என் பையனுக்கு திருஷ்டி பெற்ற போது திருஷ்டி சுத்தி போடுங்க என்ன
உட்காரு, எப்படி இருக்கு? இதான் நீ தங்க போற இடம். சூப்பரா இருக்கு டாட். டாட், வெளியில பிளாட்ட பாட்டு தப்பா நினைச்சிட்டேன் டாட். ஏய், அதெல்லாம் வாடகை தராத பஞ்ச பரதேசி இருக்குடா. இது என் மகராசன் இருக்குடா. டாட், யூ ரியலி கிரேட். 1 மினிட், 1 மினிட். யார் ஏசியா? யோ, என்னையா அது? இப்பதான் என் மகன் பாரில இருந்து வந்திருக்காங்கிற சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்க நீ கேஸ் பஞ்சாயத்து ஸ்டேஷனுக்கு வாங்கிட்டு. சரி வையா, வர்றேன். வா டாட். ஒண்ணுமில்ல, இந்த போலீஸ் ஏசி கூப்பிடுறான், என்னன்னு கேட்டு வந்து. வரும்போது ஒரு மாமி சூப்பரா ஆரத்தி எடுத்தால அத கொண்டு சொல்லு மச்சான், அப்பதான் என் பாடி கூல் ஆகும். ஐயா, அது கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற பொம்பளையா? நீங்க ஊனு ஒரு தொடக்கு போடுங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட மாமங்களை உங்க காலடியிலே போறேன். அதான் ஐயா விட ஆடுறோம். ஆம்பளை பசங்களோட ஜோவிலா பழகுவா, யாருக்கிட்டயும் சிக்க மாட்டா. சிக்க வைக்கிறேன் மச்சான், நீ ஜெயிச்சிட்டடா. அப்ப ஃபிகர் எடிதா மாம்சே. என்ன சார், என்ன விளையாடுறீங்களா சார்? நாலு பேர் வந்து போறானே சார், இவ்வளவு வர்றீங்க? வேலைய பாருடா, டாக்ட ஃபில் பண்ணுவியா? என்ன வினோத், என்ன உட்கார வச்சிருந்தா பெட்ரோல் போட வருவியா? முன்னாடியே டேங்க் ஃபில் பண்ண வச்சிருக்க மாட்டியா? சாரி லையா, எதிர்பார்க்கல. சரி சரி, நுங்கம்பாக்கம்ல இருக்கிற அருணாயின் ரெஸ்டாரண்ட் போலாமா? சரி. அவளுடைய ஆருயிர் காதலன். யூ மீன் அன்பே ஆருயிரே? யா. தெரியுது அப்ப உனக்கு என்ன கழுத்தாவா? ஏய், நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? அதத்தான் சொன்னியே, லயாவ கவுக்கத்தான். கவுக்கத்தான் சொன்னல, நான் என்ன சொல்றனோ அதுக்கு நீ ஜிங்சா போடு. என்ன மச்ச, ஜஸ்ட் a minute பாரு, இத வந்துறேன். ஓகே, வாஷ் பேசிட்டு போறான் மச்சான். I am going to play the game, you just wait and see. சார் சார், சாரி சார், சாரி சார். மாம்சே, பில் பே பண்றா. மச்சான், பர்ஸ் ஓண்ட தாண்டா இருக்கு. சாரி மச்சான். பர்ஸ். மச்சான், பர்ஸ் என்கிட்ட இல்லடா. ஐ திங்க் சோ ஐ மிஸ்பிளேஸ்டு இட்ரா மச்சான்.
அவன் மேலதான் எங்களுக்கு டவுட். அவனை செக் பண்ணா எல்லாமே தெரியும். மாம்சு, நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன், நீ உட்கார்ந்து சரக்க போட்டுக்கிட்டு இருக்க. வா மாம்சு, அவனை சொல்ற. வா மாம்சு, கலாய்ப்ப அவனை. ஐயோ, எனக்கு போதும். இங்க வாடா, இவர் போட்டு போட்டு வருவாரா, மெதுவா பேச சொல்லுவாரா, இவர் என்னன்னா சோக்கான புகரோட குந்திக்கிட்டு இருப்பாரா, இதை பாட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? நீ செக் பண்ணலன்னு வச்சுக்க, அந்த ஹோட்டலுக்குள்ள பெரிய வீடு வீடு கட்டுறாப்புல வரும். நீ செக் பண்ணு சார். ஹலோ, உங்களை செக் பண்ண வேண்டியிருக்கு. டெல் மீ மேடம் ப்ளீஸ். வாட் இஸ் திஸ்? டோன்ட் யூ ஹேவ் ப்ளடி மேனர்ஸ்? கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியாது. இங்க வர்றா, சாப்பிடுறது சாமத்தடா, நாக்கு வலிக்கிறது தங்கத்தடாமா? கீரோணி முன்னுக்கு எடுத்திருந்தா கொடுத்துருப்பா, படம் காட்டாதங்கிட்ட. நீங்க செக் பண்ணுங்க சார். அது எப்படிங்க ஹீரோ அவர் விட்டு சொல்லுவாரு? மாமா விட்டு பரிசுங்க, அப்பவே சொன்னலங்க. என்ன நம்பு? எனக்கு வச்சு கட் பண்ணு. டோடா மூணு. ஏய் உள்ள மச்சான், வெளியடா மச்சான், உள்ளடா மச்சான், உள்ளடா. என்னயா உங்க ஃப்ளாட்ல பேச்சுலர் ரூம்ல தங்கி இருக்காரு வினோத், அவர் வந்திருக்காரு. அப்படியா மச்சான், ரெஸ்டாரன்ட் பார்ட்டிடா, நம்ம ஃப்ளாட் தேடி வந்துறோம். வர சொல்லு, பாத்துறோம். அப்படிங்கற? ஆமா. வரலையா? சரிங்கண்ணா. மச்சான் உள்ள, மச்சான் உள்ள, மச்சி உள்ள. ஒரு கை போடு. என்னடா உங்களை மாதிரி பொறுக்க நினைச்சா? ஏய் இருங்கடா. எப்போ நீ சொல்லுப்பா. ஏய் ஏன்டா பர்ஸ் என் பாக்கெட்ல போட்டு லயா முன்னாடி அவமானப்படுத்தீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன உறவு? இத பார், இதா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே இத பண்ண நடக்கறதே வேற. ஏய் முன்னால முஞ்சா நீ பண்ணி பாரு, நான் இப்படி தான் பண்ணுவேன். எனக்கு லவ் பண்ணால புடிங்காதடா. என்னடா கர்ப்பே? ஆமா தோளா. ஏய் மாப்ளக்கி தலதோசை மாதிரி லவ் தோசை பார்த்தாலே கப்புன்னு கட் பண்ணிடும். என் மாப்பிள்ள அப்படி பண்ணலன்னு வச்சுக்க, என்ன மரியாதை இருக்கு? முட்டை போடாத கோழிக்கும் போதை இல்லாத சரக்குக்கும் மரியாதை இருக்குமா? அதே மாதிரி ரவுசு விடாத மாம்சுக்கு மரியாதை இருக்காது. என்ன மாம்சு, நான் சொல்றது கரெக்டா? மச்சி இதோடா, இதைனா நீ கண்டுக்காம போப்பாட்டி. என்ன பண்றீங்க?
எது தோடா சார், என்னமா சீன் போறா பார் சார், ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் மாமா கிட்ட 15,000 அட்வான்ஸ் குத்தி இந்த பாட்டியை புக் பண்ணி வச்சிருந்தேன் சார். இப்ப வான் கூட்டா வர மாட்டேன் சார், ரொம்ப ரவுஸ் பண்றேன் சார். சார் சார் என் 15,000 துட்டு மட்டும் வாங்கி குத்துருங்க சார். முன்னாடி என்கிட்ட சீடு போடுறேன், ஸ்டேஷனுக்கு வா, கும்மா குத்து சீடு காட்டுறேன். வண்டியா பேர் என்ன கேட்ட நீ? யாரு என்ன கேக்கல? உங்க அப்பன் பேரு கேக்குறல்ல சொல்றேன். காது கேக்கலையாடி? சத்யநாராயணன். உங்க அம்மா பேரு? அம்மா இல்ல. அதான் பச்சி பலான தொழிலுக்கு வந்துட்டு சோகா போட்டு போகிறீங்க சார். சரி சரி, அட்ரஸ் சொல்லு. எங்க கேக்குறா? சிவனாண்டி அபார்ட்மெண்ட்ஸ். சிவனாண்டி அபார்ட்மெண்ட். சிவனாண்டி அபார்ட்மெண்டா? ஐயோ, தலைவா, நான் தான் D2 ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் முத்தையா பேசுறேன். ஒரு பொண்ண விபசார கேஸ்ல கூட்டியாந்தோம், அவ என்ன உங்க அபார்ட்மெண்ட் பேரை சொல்றா. நான் நம்பல. அதான் கொஞ்சம் பெரிமென்ஸ் பண்ணி நேர்ல வந்து விசாரிச்சீங்கன்னா யாரு என்ன ஏதுன்னு நேர்ல விசாரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவள் தானே வர. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன இங்க பிரச்சனை? இந்த பொண்ணு விபசாரம் பண்ணும்போது கையும் கலவா பிடிச்சோம், கேட்டா உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்றா. சார், நான் உங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். உங்க டெனன்ட். நீங்க என்ன பாத்திருக்கீங்க சார்? நேத்து கூட நம்ம ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிருக்கோம். ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்டா சுத்துறது இல்லாம எங்க தலைவரை கூட வாழ்ச்சி போடலான்னு பாத்தியா? சரியான பார்ட்டி தான் இது. ஏன் தலைவா இது மாதிரி பொண்ணுங்களா உங்க அபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கீங்க? ஐயோ கடவுளே, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். எனக்கு இந்த பொண்ணை பத்தி நல்லாவே தெரியும். ரொம்ப நல்ல பொண்ணு சார். இன்ஸ்பெக்டர், இவங்க அந்த மாதிரி பொண்ணு இல்லை, தயவு செஞ்சு விட்டுருங்க. முடியாது தலைவா, இந்த பொண்ணு விவசாயம் பண்ற இடத்துல ஸ்பாட்ல நாங்க பிடிச்சிருக்கோம். எங்க கிட்ட மாட்டுறவங்க எல்லாருமே தப்பு பண்ணலன்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இல்ல இன்ஸ்பெக்டர், என்ன நம்புங்க, நான் போய் சொல்லல ப்ளீஸ். ஓகே இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணுக்கு நான் உத்தரவாதம் தரேன். இன்ஸ்பெக்டர், இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எந்த பேப்பர்ல கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, ஆனா அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். லயா சார், இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்க இருக்கக்கூடாது. ஓகே, தயவு செஞ்சு என் கார்ல வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் சொல்றதை கேளுங்க. Go on. முத்தையா பூச்சா? பூச்சி எப்பயோ பூச்சி. அது எப்படியா? நான் உனக்கு கோடு தான் போட சொன்னேன், ஆனா நீ ரோடே போட்ட பின்னிட்டையா? ஒண்ணு இல்ல தலைவா, நீங்க ஐடியா கொடுத்தீங்க, நான் டிராமா போட்டேன், சூப்பரா வொர்க் அவுட் ஆச்சு தலைவா. அப்படிங்கற? ஆமாங்கற. அப்போ என்ஜாய் பண்ணு முத்தையா, என்ஜாய். பாய். யோபோ, thank you.
won't you be my girl? Come on, go on, let me rock the world. காலையில 8 மணிக்கு எல்லாம் வந்துடணும். ஏய், இங்க பாரு, இவ எங்க நிக்கிறா? ஏலையா, இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏலையா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லலன்னா என் மண்டையே வெடிச்சிரும். இத பாடி, அந்த மாமியோட புருஷன் இருக்கால, நீங்க அடுத்து உங்க புருஷனை பத்தி பேசலன்னா உங்க மண்டையே வெடிச்சிரும். அத பத்தி கேக்குறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, ஆள விடுங்க. என்னடி இது, ரிஷியோட காரை பார்த்தது இந்த குட்டியும் பின்னாடியே ஓடுறா. இந்த கதை எங்கதான் போய் முடிய போகுதோ? வாக்குதான் தெரியும். Baby, won't you be my girl? Come on, go on, let me rock your world. Come on, baby, won't you be my girl? Come on, go on, let me rock your world. எனக்கு பிடிச்ச கலரு வெள்ளதே சொல்லு. மாம்ச மச்சான், எங்கடா இருக்க? மாம்சே, அம்ம லெகுலர் ஹோட்டல் இருக்குல்ல, அதுலதே மாம்சே ரெண்டு பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லெப்ட் வெள்ளை, ரைட் கருப்பு. மாம்சே வெள்ளை டேஸ்ட், மாம்சே கருப்பு நாட்டு சரக்கு, நம்மளோட சேர்ந்தது. மாம்சே மச்சான், ஏனோ இனத்தோட தாண்டா சேரும். என்ன மாம்சே ரொம்ப கலாய்க்கிற? அது இல்ல மச்சே, நீயோ பிளாக், உனக்கு பிடிச்ச கலர் கருப்பு, அத வச்சுதான் குத்து மதிப்பா சொன்னோமே. அந்த மாதிரி நீ இருக்கிற ஹோட்டல்ல ஒரு டம்மி மீட்டிங் செட்டப் பண்ற மச்சா, லயாவை கவுக்கணும். இப்ப மணி ஷார்ப்பா 10, இன்னும் 3 மணி நேரத்துல வந்துருவேன். நீ மீட்டிங் ரெடி பண்ணி வை. வச்சிட்டியடா ஆப்பு. டண்டனக்கா 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 டன். மச்சான் கருப்பு, எல்லாம் செட்டப்போ ரெடியாடா, லயா காம்பவுண்ட் உள்ள வந்துட்டாடா. போதும்டா, 3 மணி நேரத்துக்குள்ள பேரை கவுக்கணும்னு எப்படி முடியும்? நீ நினைக்கிறாப்ல இது ஃபாரின் கண்ட்ரி இல்ல, தமிழ்நாடு பூரா விஐபி செட்டப். ஆனாலும் நான் பட்ட பாடு இருக்கே அப்பாட. நல்ல வேலை, நான் பிகரோட கமாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துலதே நீ கரெக்டா போன் பண்ண. பிளாக்கு பிளாக்குன்னு கேவலமா பேசுவீல்ல, அந்த லைட் அணைச்ச பாட்டுதே இன்னைக்கு உன் வாழ்க்கையில விளக்கே ஏத்தி வச்சிருக்கா. நீ என்னமோ சைட்ல கேப்பு வைக்கிறியா ஆப்பு வைக்கிறோம்னு இல்ல, நீ ஆப்பு வச்சியோ இல்லையோ என் பாட்டி உனக்கு கொடுத்தா பாரு. ஃபைவ் ஸ்டார் சூப்பு மாமே, உள்ள போய் பாரு. என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியலையடா. மாம்சே, என் பிகர் கொடுத்த ஐடியாவுலதான் அந்த பாட்டியலே போய் பார்த்தேன். ஒக்கா மக்கா அமிச்சா பாரு 12 பாட்டியல. என்னடா உளர்ற மாம்ஸ், நீ ஆக்சன் சொன்னா நடிப்பாங்க, கட்டுன்னு சொன்னா நிறுத்துவாங்க, எல்லாம் ஒரு மார்க்ஸ் தான் மாம்ஸ். சார், டைரக்டர் வந்துடுறா, என் காஸ்டியூம் ஓகேவா? ஏ டைலாக் என்ன, டேக் பண்ணலாமா? வெரி ஸ்ட்ரெச் அப், வெரி ஸ்ட்ரெச் அப். உள்ள வாடா, உள்ள வாடா.
மச்சான் லயா வந்துருவாடா, நான் மீட்டிங் செட் பண்றேன், நீ எப்படியாவது சமாளிடா ப்ளீஸ் டா. ஓகே ஓகே ஓகே. என்ன நடக்குதுங்க? I don't want your bloody explanation. எனக்கு உங்க விளக்கமே தேவையில்லை. Do you know who I am? நான் யார் தெரியுமா? Your reputation என்ன தெரியுமா? You have spoiled it. மொத்தமா எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. நான் ரிஷியை உடனே பார்க்கணும். பல தொழிலாளர்களோட எப்படி கட்டடம் கட்டுறது எப்படி விக்கிறதுன்னு இருக்காரு. இந்த டிஸ்கஷனை போய் நான் கெடுக்க கூடாது. நோ 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 நோ, கம் கம், கிளம்பு கிளம்பு. Do you know what you have done? US, Australia, Canada, கிட்டத்தட்ட 15 crores project. உங்க கன்சர்னால எனக்கு நஷ்டமாயிடுச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? Come on, tell me, tell me, tell me. Excuse me, moms. உங்களை தெரிஞ்ச ஒரு லேடி வந்திருக்காங்க. அறிவில்ல, அறிவில்ல உனக்கு. பெர்மிஷன் கேட்காம உள்ள விட்டுறதா? உனக்கு தெரியாது இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்? Bloody idiot. Excuse me. Hey, Laya. நீங்க இங்க? Yes, you're right. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஓ எஸ், பேசலாமே. எல்லாரும் இருக்காங்களே. ஐ டோன்ட் மைண்ட். டு யூ? இல்ல. ஓ, இவங்களே சொல்றீங்களா? மிஸ்டர் பிளாக், இந்த பிசினஸ் மீட்டிங் நாளைக்கு வச்சுக்கலாம். எல்லாரையும் போக சொல்லு. ப்ளீஸ் அவுட். கம் கம், குயிக் குயிக். எனக்கு. டேய், நீயும் தான்டா, போடா. எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நான் நேராவே சொல்லிடுறேன். காலேஜ்ல, அபார்ட்மெண்ட்ஸ்ல, ஏன் நான் போற இடம் எல்லாம் எத்தனையோ பேர் என்கிட்ட வாலண்டியரா லவ்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க மேல இல்லாத ஒரு ஈடுபாடு எனக்கு உங்க மேல வந்திருக்கு. பிகாஸ் ஐ எம் கிரேசி அபவுட் யூ. வெக்கத்தை விட்டு சொல்றேன், நான் உங்களை ட்ரூவா லவ் பண்றேன். ஐ லவ் யூ ரிஷி, ஐ லவ் யூ. யூ கிரேசி கேர்ள். கம், லெட்ஸ் கோ ஃபார் எ ரைட். உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா? யாராவது என்ன பர்சனலா பார்க்க வராங்கன்னா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேச மாட்டியா? அறிவு கட்ட முண்டம் ஃப்ரெண்டா நீ எனக்கு? திருநெல்வேலி அல்வாடா, திருச்சிமல்ல கோட்டடா, லையாவுக்கு லட்டு குடுத்தா மாம்சுடா. போயும்ங்க என்ன வினோத், இப்படி என்ன தெரியும் எனக்கு? அந்த பொறுக்கையோட சாயங்காலம் ஒண்ணு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தேன், பார்க்கவே சைக்கிள். நான் செத்துட்டேன் தெரியுமா லையா? அப்பவே லையா, எனக்கு சுத்தி ஒழிச்சு பேச தெரியாது லையா. நான் உன்ன 2 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், ஏதோ சொல்லணும்னு வரேன், ஆனா தைரியம் வரல லையா. இப்போ இப்போ சொல்லிடுற லையா. உன்னுதான், உன்னை மட்டும்தான் பாத்துட்டு இருக்கேன். உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல லையா. ஐ லவ் யூ லையா, ஐ லவ் யூ சோ மச் லையா. லையா, நான் மாசம் 7000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், கண்டிப்பா உன கண்கலங்கமா காப்பாத்துவேன் லையா. எனக்கு இன்னும் 1 வருஷத்துல ப்ரமோஷன் வேற வந்துடும், அப்புறம் நான் அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் ஆயிடுவேன். நான் கை நிறைய சம்பாதிப்பேன் லையா, நானும் நீயும் சந்தோஷமா இருக்கலாம் லையா. ஐ லவ் யூ சோ மச் லையா, ப்ளீஸ் லையா, ஐ லவ் யூ லையா. எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? ஒன்ன மாதிரி எத்தனையோ பேர் என்ன லவ் பண்ணிருக்காங்க, ஆனா நான் யாரை லவ் பண்றேன்னு முக்கியம்? இப்ப சொல்றேன் கேளு, நீ பொறுக்கி பொறுக்கின்னு பொறாமையில சொன்னியே, அந்த ரிஷியை தான் நான் லவ் பண்றேன். ஆமா, சும்மா தான் கேக்குறேன். 7000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு ரொம்ப திமிரா சொல்றியே. ஐயோ இல்லையா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்ல. சுமாரே,
வாழ்க்கையட்டி போடா. ஏ மாம்சு, ஏதோ கப்பலை விலை கொடுத்து வாங்க போற மாதிரி உட்கார்ந்துருக்க. அன்னைக்கு என்னமோ அவளை பீத்து பீத்துன பூவா தலையா கூட போட்டு பார்த்த உன் டக்காலிட்டி விலை விலானா. பிளாக் அப் கம் ஹியர். என்ன மாம்சு? மச்சான், ஐ ஹேவ் எ மாஸ்டர் பிளான். என்ன மச்சான் சொல்ற? ஏ மாஸ்டர் பிளான்க்கு நீதான் பலியாடு. சுருங்கடி, நாங்க மாஸ்டரையும் மிஸ்ஸையும் ஸ்கூலிலே பாட்டு வந்துட்டோம். உன் மாஸ்டர் பிளான் என்னடி சொல்லுடி. மச்சான், இன்னைக்கு என் பர்த்டே. பர்த்டேயா? அப்படின்னு லய கிட்ட சொல்றேன். மச்சான் நீ பெக்கடி, நான் சைக்கிள் கேப்ல போன்ல விளையாடிடுறேன். ஹலோ, என்ன உன் பிகரா? மச்சா லயா லைன்ல வரா. கலப்பு தூள் கலப்பு அப்படிங்கற என்னடா கட் பண்ணிட்ட? கிளப்பவும் மாட்டேங்கிற, ஆப்பு வைக்கவும் மாட்டேங்கிற, எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சா. கன்ஃபியூஸா இருக்குப்பா. மச்சான், நான் போனை கட் பண்ணிட்டேன். லயா, எந்த நிமிஷம் வேணும்னாலும் உனக்கு போன் பண்ணுவா. நீ என்ன பண்ற? இன்னைக்கு ரிஷியோட பர்த்டே. அவனுக்கு அவங்க அப்பா விஷ் பண்ணாத ஒரே காரணத்தினால அவன் சூசைட் பண்ணிக்க போறான்னு சொல்லு. அது போதும் மச்சான். பிளான் படி நான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிடுறேன். உன் கருப்பு ஸ்டைல்ல லயாவை கவுத்து நீ கூட்டிட்டு வந்துடுறா. டேய், ஃபாரின்ல மாம்ஸ்க்கு நீ என்னென்ன ஹெல்ப் செஞ்சிருக்க? ப்ளீஸ் டா யா செல்லா. மச்சா, என்கிட்ட விட்டு இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, அடிக்கடி நீ எனக்கு போன் பண்ணனு. நடுவாப்புல ஏதாச்சும் பேசுவேன், என் செல்லம் கண்டுக்கிற கூடாதுடி. கமான் மச்சா, போன் அடிக்குதா? டேய், நீ ஒண்ணு பண்றியா? நான் பிளாட்ல இருந்து கார் எடுத்துக்கின்னு ஸ்பீடா குடுக்குறேன்டா. ஒரு பில்டப் சாவுற மாதிரி அத வச்சுக்கிட்டு நீ லயாவுக்கு ஃபுல்லா பில்டப் குடுறா. ஆனா ஒண்ணு மச்சா, அவசர அவசரமா கிளம்பி பால் கனி பக்கட்டுவா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படியா? இது வர இன்னைக்கு
வைக்கணும் பார்த்தா உங்க அப்பா விஷ் பண்ணலைன்னு நம்ம ஆளு மூட அவுட் ஆயிட்டாயா? ஃபாரின்ல இருக்கும் போது உங்க நைனா போன் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவார், பக்கத்திலே இருக்கும் போது பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலைன்னு அவன் ரொம்ப மூட அவுட் ஆயிட்டாளையா? எனக்கு என்னமோ தெரியல, சூசியை ரிசர்வ் பண்ணிக்கிறான்னு பயமா இருக்குல்லையா? என் ஃப்ரெண்டு ரிஷியோடைய பிரச்சனைய ஃபாரின்ல எப்படின்னா என்ஜாய் பண்ணுவோம் தெரியுமா? அதை நினைச்சிட்டா போல இருக்கு. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ எனக்கு ஒன்றும் தெரியலையே. இருங்க கருப்பே, நானும் வரேன், 5 மினிட்ஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ வரலைனாலும் பரவாயில்ல, என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன் தாயி. ப்ளீஸ் கருப்பே, நான் வந்துடுறேன், நான் ரிஷியை பார்த்தே ஆகணும். சரி வா சீக்கிரம். கிடைக்குமா? கால் டாக்ஸி வந்து நம்ம ஏரியாக்கு வரதுக்கு 1/2 hour ஆயிடும். எங்கிட்ட 2-wheeler இருக்கு, நம்ம அதுலயே போயிடலாமா? போயிரலாம். நேத்து அவர் என் கூட தானே இருந்தாரு, ஏன் பர்த்டே விஷயத்த எங்கிட்ட சொல்லவே இல்ல? அவரை புரிஞ்சுக்கவே முடியல பிளாக். ஒரு மாதிரியா திடீர் திடீர்னு எதையாச்சும் உன பண்ணிட்டு வந்துருவேன், அவனை சமாளிக்கிறதுக்குள்ள நான் என் வாழ்க்கையவே வெறுத்துருவேன். செல்ல புள்ளதானே அவன், இவ்வளவு சொத்துக்கு அவன் தானே வாரிசு, ஒரு பிறந்த நாள் வாழ்த்து கூட சொல்ல மாட்டோம். தேடிக்கிட்டேன் போய்கிட்டு இருக்கேன், இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள அவனை புடிச்சு புடுவேன். நீ எல்லா செட்டப்பும் பண்ணி வை, அவனை குசிப்படுத்தி கூட்டிக்கிட்டு வாரு. மச்சான் கருப்பு தோஸ்துனா நீ தான்டா, லயா வரட்டும் வெக்கற ஆப்பு. மலையேறு ராசா மலையேறு, மன்மத மலையில் நீ ஏறு, மன்மத மலையில் நீ ஏறி அந்த சிரிக்கும் அவளனி தேடு. நான் தவிச்சு கிடக்கேன் தனியாக, பாய் வீரிச்சு வச்சேன் உனக்காக, அடைய போறேன் மத்தாக, உன்ன கவுக்க வரேன் புலியாக. ஏறுன போத இறங்கு முன்னே, கூற கொடி கூவும் முன்னே, மலையேறு என்று முதலாளி கண்டெடுத்த மாப்பிள்ள விவசாயி, விவசாயி மாம்சு விவசாயி. தயா பங்களா வந்துருச்சு, உள்ள போ போ. சொல்லு கருப்பு. மச்சான் ஐயா பெல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கா, நீ டோரை ஓபன் பண்ணு, கமாய் பண்ணு மாம்ஸ், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மச்சான் லயா வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓபன் ஆகும். பர்த்டே என்கிட்ட சொல்லல, சொல்லிருந்தா நான் எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்பேன் தெரியுமா? அதுவும் ஏ ரிஷி பர்த்டே. நான் யாரு? வெளியாளா? உங்க லயா ரிஷி? உங்க லயா? நிறுத்து. என்ன நீ லவ் பண்றல்ல, அத நான் நம்பணும். ஏ லயா உனக்கு காதல் பத்தி என்ன தெரியும்? What do you know about bloody காதல்?
ஒருவேளை நீ என்ன உண்மையா லவ் பண்றதா இருந்தா நான் யாரு, என் பிறந்த தேதி என்ன, என் டேஸ்ட் என்ன, என் லைக்ஸ் என்ன, என் சைன் என்ன, இது எதுவுமே தெரியாம நீ என்ன உயிருக்கு உயிரை லவ் பண்ணுவ, அத நான் நம்பணும். ஏய், ஆல்ரெடி நான் மன நொந்து இங்க தனிமையில வந்திருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, கோ ப்ளீஸ். சத்தியமா, உங்க பிறந்த நாள்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்னெல்லாம் செஞ்சிருப்பேன் தெரியுமா, என்னெல்லாம் பண்ணிருப்பேன் தெரியுமா? சொல்லுலையா, சொல்லு என்ன பண்ணிருப்பேன். ஏன் பர்த்டே உனக்கு தெரியாது, ஆனா உன் பர்த்டே நான் சொல்லட்டுமா? நீ பிறந்த தேதி 18, பிறந்த மாசம் பிப்ரவரி, பிறந்த வருஷம் 87. Is it, am I right? லயா, எனக்கு பொய் பேச தெரியாது, உண்மைதான் பேசுவேன். எப்ப நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிய, அப்பவே என் மனச உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். ஐ மீன் உயிருக்கு உயிரா. லயா, எனக்கு யாருமே இல்ல லயா, எனக்கு அம்மா இல்ல லயா, அப்பா இருந்தோ இல்லாத மாதிரி லயா. அம்மா இருந்திருந்தா எப்படிலாம் என்ன நேசிச்சிருப்பா, எப்படிலாம் கட்டி அடைச்சிருப்பா, உமா உமா உமாண்டு எப்படிலாம் முத்தம் கொடுத்துருப்பா. இத பாரு, என் பர்த்டே அதுவும் ஒரு பைய கூட என்ன மிஸ் பண்ண வரலையா. அந்த அன்பு தாயுடைய உள்ளத்துக்கு நான் ஏங்குறலையா. நீ என்னடா என்ன கிண்டல் பண்ற மாதிரி சும்மா ஐ லவ் யூ கிர போலையா? ப்ளீஸ் ரிஷி, ப்ளீஸ் உங்க மனசை திடப்படுத்திக்கோங்க. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமே நான் தான். உங்க பிறந்த நாள் பரிசா நான் என்னையே உங்களுக்கு தரேன். ஹாப்பி பர்த்டே ரிஷி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ரிஷி. கோபுரம் சாயல் உயிர் தேனாய் பாயல்.
எங்க போனானு தெரிய அவள இங்க போக மாட்டானே. இங்க உட்காந்துருக்கான் சொல்லல. பிளாட்பாரத்தில் இன்னைக்கா ஒரு நாள் அலங்கோலமாக கிடப்பான்ட்டு பார்த்தீங்களா? டேய் குடிக்கூடாதா இன்னைக்கு? குடுறா குடுறாத. டேய் மச்சான் நீ எப்படி அந்த மாதிரி? டேய் நான் எவ்வளோ உனக்கு படித்து படித்து சொன்னேன் கேட்டியாடா? அந்த லயாவை நம்பினேன். இப்போ எந்த கதியில் வந்து உட்காந்துருக்க பார்த்தியா? நான் வர்ற மச்சான் நீ உன்னை நம்புடா. என்ன நம்பு? ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்புடா. பொண்ணுங்களை மட்டும் நம்பாதடா. கவுத்துருவாளுங்க மச்சான் கவுத்துருவாளுங்க. ஏய் சுமாரா அவ அழகா இருக்கானே திமுறு. அவ மூஞ்சில ஆசிட் ஊத்துறதா சரியா மச்சான். ஏய் லயா உங்களை யாராவது தெரிஞ்சீங்க? நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏய் ஏன்டா போறது? ஏன் உனக்கு போறது? பைத்தி மாட்டியா? டேய் இவன் நுடுங்கடா இவன் கூட்ட கச்சடா. ஏய் மச்சான் ஏன்டா? டேய் வாடா டேய் வாடா வீட்டுக்கு வாடா. டேய் வாடா டேய் போடா. டேய் டேய் என்னடா சொல்லுங்க போடா. டேய் நீ கண்ணுல நிக்காதீங்கடா. டேய் நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ங்களாடா ட்ரோலிங்க. ஏய் பண்ணிட்டே லயா என்ன சந்தேகப்படுறியா? தயவு செஞ்சு கவலைப்படாத. என்ன ஆனாலும் சரி நான் இருக்கேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எந்த ஒரு பொண்ணுமே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஃபீல் பண்ணத்தான் செய்வோம். அதுவும் எனக்கு தெரியும். என் பர்த்டே அதுவுமா உன்னையே நீ பரிசா கொடுத்துருக்க. அதுக்கு பதிலாக நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன். இந்த மோதிரம் உங்க அப்பாவை எங்க அப்பா கிட்ட வந்து பேச சொல்லு. அதுவும் நம்ம கல்யாண விஷயமா. ஓரிஜி ஐ லவ் யூ. உனக்கு என் மேல கருணையே கிடையாதா? நான் லயாவ லவ் பண்றேன் தெய்வமே. அவ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. நான் என்ன தப்பு செஞ்சேன் உனக்கு? எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. உனக்கே தெரியும்ல எனக்கு இருக்கிறது அஞ்சு ஃப்ரெண்ட்ஸுங்க. அவனுங்களும் என்னை ஏமாத்திட்டானுங்க. அவனுங்க என் காதில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க. ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. தெய்வமே தெய்வமே உனக்கு கண்ணே இல்லையா? யோ காதல் செஞ்சா தப்பாயா? ஹலோ அங்க என்ன பண்றீங்க? வாயா. யோ வாட்ச்மேன் வாயா வெளியா. தம்பி வினோத் தம்பி என்ன பாச்சு உனக்கு? லயா எங்கட இருக்க? வாடி வெளியா. என்னடா அங்க சத்தம்? ஐயா அது வேற ஒண்ணு இல்லைங்க ஐயா. நம்ம வினோத் தம்பி அன்னைக்கு இல்லாம புதுசா தண்ணிய போட்டு வந்து சத்தம் போடுதுங்க ஐயா. நல்ல பயலாச்சுடா. அவனும் நம்ம லிஸ்ட்ல சென்டானா? ஆமாங்க ஐயா. போடாடு அவனும் தண்ணி நாமளும் தண்ணி. தண்ணிக்கு தண்ணி தகராறு வந்துடும்டா. லைட்ட அனடா நான் தூங்கணும். சரிங்க ஐயா. ஐ லவ் யூ லயா லவ் யூ. என்னாச்சு தம்பி? அக்கா நான் லயாவை லவ் பண்றேன் அக்கா. அவ என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறக்கா. ஏக்கா உனக்குன்னு ஒரு தம்பி இருந்துன்னா ஒரு அக்கா ஸ்தானத்துல இருந்து காதல சேர்த்து வச்சிருப்பல்ல. என்னையும் தம்பியன்னு நினைச்சு என் காதல சேர்த்து வைக்கா அக்கா அக்கா
ப்ளீஸ் கா ஓகா. அம்மா அம்மா அம்மா, நீங்களாவது என் காதலை சேர்த்து வைங்கம்மா அம்மா, ப்ளீஸ்மா அம்மா. நான் என்னம்மா தப்பு செஞ்சேன், எனக்கு என்னம்மா குற அம்மா சொல்லுமா. சார் சார், நீங்கள் அப்பா மாதிரி சார், நான் அந்த குடிகாரன் பொண்ணை லவ் பண்ணுறேன் சார். சார் நீங்களாவது என்ன லயா கூட சேர்த்து வைங்க சார். அப்பா நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி தானே, சேர்த்து வைங்க பாப்பா ப்ளீஸ்ப்பா. அங்கிள் அங்கிள், நான் சம்பாதிக்கிறது மாதம் 7000 ரூபா தான், எனக்கு நிச்சயம் அடுத்த மாதம் ப்ரமோஷன் வந்துடும், நான் அக்கௌண்ட்ஸ் அவசியம் ஆகிடுவேன். நான் லயாவை நிச்சயமாக சந்தோஷமாக வச்சுப்பேன் அங்கிள். நீங்களாவது என்ன அந்த குடிகாரன் பொண்ணு கூட சேர்த்து வைங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் அங்கிள். ஏ குடிகாரா, நான் பொண்ணை லவ் பண்ணுறையா? ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏன் காதல சேர்த்துவையா? யோ யோ வீடியா, வாட்ச்மேன் வாட்ச்மேன், யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. வாட்ச்மேன் வாட்ச்மேன், நீயாவது என் காதல புரிஞ்சுக்க வாட்ச்மேன், ப்ளீஸ் வாட்ச்மேன், லயாவது சேர்த்து வை வாட்ச்மேன், லயா லயா. பொன்னானது அவமுகம் தானடா, பூவானது அவ மனசு தானடா. பொன்னானது அவமுகம் தானடா, பூவானது அவ மனசு தானடா. ஆசை வச்சு பார்த்தினாக்க அழகாக இருப்பா, அன்பு வச்சு பேசினாக்க கழுத்தை பிடிச்சி நெரிப்பா. ஆசை வச்சு பார்த்தினாக்க அழகாக இருப்பா, அன்பு வச்சு பேசினாக்க கழுத்தை பிடிச்சி நெரிப்பா. ஆசை வச்சு பார்த்தினாக்க அழகாக இருப்பா, அன்பு வச்சு பேசினாக்க கழுத்தை பிடிச்சி நெரிப்பா. ஆசை வச்சு பார்த்தினாக்க அழகாக இருப்பா, அன்பு வச்சு பேசினாக்க கழுத்தை பிடிச்சி நெரிப்பா. வினோத் புலம்பரத்தை பார்த்தீங்களே, நாக்க பிடிக்கிற மாதிரி நாலு வார்த்தை அவனை கேட்கதான் போறேன். வாங்க நல்லா கேப்போம். யோ யோ வாய வெளியில, யோ வாய வெளியில. யோ யார் யார் மனுஷனா ஐயா? வினோத் தம்பி புலம்பரம் கேட்டில்ல, மரியாதையை அவன் பொண்ணுக்கும் வினோத்தும் கல்யாணத்தை பண்ணி வை, இல்ல அவனை நடக்கிறதே வேற. நீ காலி, யோ நீ ஏன் ஒரு குடிகார கபதி, உனக்கெல்லாம் இந்த மாதிரி மாப்பிள கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கியா? பேசாம அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வை. யோ ஒன்னு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வை, இல்ல சாராயத்தை நிறுத்திட்டு விஷத்தை குடிச்சு சாவிய. இதுக்கு மேல இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட், வாங்க போலாம். நீ ஆச்சரியமா இருக்கு, டென்ஷனா அதுவும் குடிக்காம உலத்துற மாதிரி இருக்கு. பொண்ண பத்தாலே புள்ளாப்பு இருக்கு, அந்த புள்ளாப்பே வாங்கி குடுக்குற பொண்ண பத்திருந்தா சொல்ல வேணும். என்னப்பா சொல்றீங்க? அம்மா இல்லாத பொண்ணாச்சி என்னோட செல்ல கொடுத்து நீ செய்யற தப்பன கண்டிக்காம விட்டதுனால உனக்கு திமுரு தலைக்கு மேல ஏறி போச்சு. நீ பெத்த அப்பன அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி தலைகுடிய வச்சுட்டாடி பாவி. டேய் யாத்திரை தீர அடுத்த தாண்டி நீ அடங்குவா. ஏன் பண்ணிருக்கீங்க? அடிங்கப்பா அடிங்க. உங்ககிட்ட இனிமேல இந்த விஷயத்த சொல்லாம தள்ளி போடுறது அவ்வளவு நல்லா இருக்காது.
நான் சிவனாண்டி அங்குளோட புள்ள ரிஷிய தான் லவ் பண்றேன். என்னது சிவனாண்டி பையனா? ஆமாப்பா, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க இன்னைக்கே சிவனாண்டி அங்கிள் கிட்ட போய் சம்பந்த பேசிட்டு வாங்கப்பா, போங்கப்பா. அடி பாவி, என்னடி சொல்ற? மாசம் மாசம் வீட்டு வாடகையே கொடுக்காத நாம எங்க? நம்ம வீட்டுக்கே சொந்தக்காரன சிவனாண்டி எங்க? அவர்கிட்ட போய் நான் எப்படிமா சம்மதம்? இன்னும் எத்தனை நாளைக்கு அது மானுங்கிட்ட மானிட்டர் அடிப்பீங்க? ஏன் அப்பா, நீங்க ஃபாரின் ஸ்காட்ச் விஸ்கி அடிக்க வேணாமா? போங்கப்பா, சிவனாண்டி அங்கிள் கிட்ட சம்பந்த பேசிட்டு வாங்க, போங்க. அம்மா, சிவனாண்டி கிட்ட போய் சம்பந்த பேசி மானங்கிட்டு தலைகுனிறத விட எப்போதும் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் மானங்கிட்ட மானிட்டரு, அது எவ்வளவோ மேலும்மா. அம்மாலையா, நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருக்கே வினோத் தம்பி, அது ரொம்ப நல்ல பையம்மா. அது உன்னைய கல்யாணம் பண்ணிக்க விரும்புது. அந்த பையனுக்கு என்னம்மா, நேற்று ராத்திரி எல்லாத்திரையும் பேசிக்கிட்டதை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சுமா. அம்மாடி, நீ அந்த பையனைய கல்யாணம் பண்ணிக்கம்மா. ஐயோ அப்பா, புரியாம பேசாதீங்க. அந்த வினோத் என்ன லவ் பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரிஷியே அவரே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காருப்பா. ஏன், என் தலையில அடிச்சு கூட சத்தியம் பண்ணாரு. இது பாருங்கப்பா, ரிஷியே அவர் கையால எனக்கு போட்ட அடையாள மோதிரம். இப்போ அதை நம்புறீங்களா? போங்கப்பா, பயப்படாம சிவனாண்டி அங்கிள் கிட்ட போய் சம்பந்தம் பேசுங்கப்பா. என்ன தெனா விட்டுருமா நீ என்கிட்ட சம்பந்தம் பேச வருவ? நீ ஒரு குடிகாரப்ப, உன் மக ஒரு ஊதாரி கழுத, அவளுக்கு அமெரிக்க மாப்பிள்ள கேக்குதா? என் பையன் ஆயிரம் பொண்ண பாப்பான், அத்தனை பேத்துக்கு நான் சம்பந்தி ஆக முடியுமா? போயா. ஐயா, என் பொண்ணு வாழ்க்கை கஷ்டமா இருந்தா சொல்லு, அஞ்சோ பத்தோ தர்றேன். அதை விட்டுட்டு எட்டு மாசத்து வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாத நீ என்கிட்ட சம்பந்தம் பேச வரலாமா? இப்பவும் சொல்றேன், 15 நாளைக்குள்ள அந்த 8 மாசத்து வாடகையும் மொத்தமா கொடுத்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு நீ போகல, என்னுடைய அரசியல் விஸ்வரூபத்தை காட்டிடுவேன். ஜாக்கிரத. ஏயா, இவன் தான் அறிவு கட்டாதனமா சம்பந்தம் பேச வந்திருக்கான்னா உங்களுக்கு புத்தி எங்கேயா போச்சு? சம்பந்தம் பேச வந்துட்டானுங்களா? சம்பந்தம், போங்கய்யா. ஐயா, போடா. ஐயா, ஐயா, என் பொண்ணு வாழ்க்கையா. ஐயா, ஐயா. மச்சான், கூத்த பாத்தியா? மச்சான், இந்த கூத்த நான் நேத்து மறந்துட்டேன். நான் இன்னொரு கூத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத டார்லிங். மச்சான், சொல்லி கூட முடிக்கல, பிரியாவே லைன்ல வந்துட்டா. மச்சான், கொஞ்ச நேரம் அவ கூட என்ஜாய். ஹலோ டார்லிங், எங்க இருக்க? அலசி அலசி பாப்போ, நாங்க பார்த்த சிகரை எல்லாம் நடைய பாரு, நடைய பாரு, சிட்டு எறும்பாட்டம், அவன் நடந்து வர்ற ஸ்டைல பார்த்தா ஒரே கொண்டாட்டம். நடைய பாரு, நடைய பாரு, சிட்டு எறும்பாட்டம், அவன் நடந்து வர்ற ஸ்டைல பார்த்தா ஒரே கொண்டாட்டம். தொலைய பாரு, தொலைய பாரு, வாழ கொண்டாட்டம், இவ தொலை மேல மதத்த பார்த்தா ஒரே கொண்டாட்டம். தொலைய பாரு, தொலைய பாரு, வாழ கொண்டாட்டம், ஒரே கொண்டாட்டம். நடைய பாரு, நடைய பாரு, சிட்டு எது பாட்டம், அவன் நடந்து வர்ற ஸ்டைல பார்த்தா ஒரே கொண்டாட்டம். அவன் நடந்து வர்ற ஸ்டைல பார்த்தா ஒரே கொண்டாட்டம். சின்ன பசங்களை ஏமாத்தி தலுக்கு கூலிக்கு காட்டாதே, வம்புல கிம்புல மாட்டாதே. கடலக்கார அம்மா, கடல கொஞ்சம் தாமா, கடலக்கார அம்மா, ஏ கடல கொஞ்சம் தாமா. கடலுக்கு நாமந்தங்கோ, ஏ கடல நாமந்தங்கோ, உன் பொண்ணு எனக்கு சொந்தங்கோ, உன் பொண்ணு கிட்ட
பாட்டில் உட்டாத்ராட்டல் ஹே நீ ஒரு குடிகாரப்பைய, உன் மக ஒரு ஊதாரி கழுத, அவனுக்கு அமெரிக்க மாப்பிள்ள கேக்குதா? குடிகாரன் பேச்சு பொழுது பிடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. இவன் பேச்ச கேட்டு வந்ததுக்கு எங்க புத்திய செருப்பால் அடிக்கணையா? இந்த அறிவு கட்டம் பேச்ச கேட்டு வந்ததுக்கு நாம நல்லா அவமானப்பட்டாச்சு. வாசுதேவன் பேச்சு கேட்டு வந்தோம்ல, சிவனாண்டி முன்னால கொஞ்ச நெஞ்சு இருந்த மானம் மரியாதை எல்லாமே போச்சு. யோ, ஒண்ணு பண்ணியா? நீ அவன் பொண்ணு விஷத்தை குடிச்சு சாவியா? சாவுகையா? நீங்க எதுக்கே உயிரோட இருக்கீங்க? மானதி, அப்பா உட்கார்ந்து சரக்கு போட்ட இவன் டென்ஷன் படுத்துற, வேறே இல்லாம சரக்க போட்டோம்னா இவ டென்ஷன் படுத்துறா. பஞ்சாமிரத சாப்பிட்றவன் ஒருத்தன், விரல் சூம்புறவன் ஒருத்தனா சொல்லலையா? யோ, ஏன் சரக்கு அஸ்டியா அல்ப? என்ன நண்பா? போயாங். சாரிலையா? சொல்லலையா? கருப்பு ரிஷி எங்க? யாரு நம்மால? அவன் பாதி மலை ஏறி இருப்பேன். நான் தண்ணி அடிக்கிற மூடல இருக்கேன்னு டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ கருப்பு, என் நிலைமை புரியாம பேசாத. ஐயா, நீ இவளை கெஞ்சி கேட்கறதுனால நான் சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாள் உன்னை பங்களா கூட்டு போனல, அங்கேதே இருக்கேன். ஆனா நீ அங்க போறதுக்குள்ள அவன் தரிசனத்தை முடிச்சுட்டு மலை இறங்கிருவேன். பாயில்லையா? ஏம்மா என்ன தனியா விட்டுட்டு போனேன்? எனக்கு யாருமே இல்லம்மா. என் பிறந்த நாள் அதுமா, தனி மரமா நான் இங்க இருக்கேன். என்ன ஏமா பெத்த? இந்த கொடுமைய பாக்கவா என்ன பெத்து போட்ட? என்ன ஏமா பெத்த? என்ன பெத்து இந்த நரகத்துல ஏன் போட்ட? இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாமா? செத்து போயிருக்கலாம்.
என்ன ரிஷி இந்த நல்ல நாள் அதுமா குழந்தை மாதிரி இல்ல பிரியா எனக்கு யாருமே இல்ல பிரியா நான் ஒரு அனாதை நானே ஆல்ரெடி என் பர்த்டே அது மாதிரி நொந்து போயிருக்கேன் நீ என்னடா அது பத்தாதுன்னு என்ன டிஸ்டர்ப் பண்ற போ பிரியா சொல்லுடா அவ பிறந்த தேதியை சொல்லு அவ பிறந்த மாசத்தை சொல்லு அவ பிறந்த வருஷத்தை சொல்லுடா அவர் ஒண்ணு கட்ட அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான் அம்மா இல்ல அம்மா இருந்தா தான் புள்ளைக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பா என்கிட்ட சொன்ன மாதிரி அவகிட்ட அப்படியே சொல்லுடா சொல்லு அம்மா இருந்திருந்தா தான் புள்ளைக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பா எப்படி எல்லாம் கட்டி அடிச்சிருப்பா உமா அம்மான்னு முத்தம் கொடுத்திருப்பா எனக்கு தாய் இல்ல அந்த தாயோட அன்பு சுகத்தை ஒரு நாள் நான் அனுபவிச்சது இல்லன்னு பிரியா அவகிட்ட சொல்லுடா பாவி சொல்லுடா இல்ல மனுஷன் இல்லடா உலகத்துல சிறந்த விஷயம் தாய்மைதான் அந்த தாய்மையை காரணம் காட்டி
என்னடா பார்வை? ஏன் கிட்ட பேசுடா? நான் என்னடா உனக்கு துரோகம் பண்ண? சொல்லுடா, சொல்லு. ஏய், நிறுத்து நீ. பார், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் மாதிரி. என்னவோ புலம்புறா? ஏய், உன்ன மாதிரி ஒருத்தி தாண்டி 3 வருஷமா என்ன உயிருக்குறா காதலிச்சா, ஏன் மனசார நேசிச்சா, 4வது வருஷம் என்ன விட ஒரு நல்ல பணக்காரனை பார்த்த உடனே எனக்கு காட்டி விட்டா டாட்டா, நான் என்னடி பண்றது? அதனால்தான் இந்த பாவப்பட்ட காரியத்தை புண்ணிய காரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். லயா, நான் செஞ்ச தப்பா சொல்லு, நான் செஞ்ச தப்பா? அதுக்காக எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இந்த மாதிரிதான் நடந்துக்குவியா? எல்லாம் எனக்கு தெரியும்டி. உன்ன லவ் பண்ணவன விட்டுட்டு துட்டு என்கிட்ட இருந்ததால தானே என்கிட்ட வந்த? ரிஷி, என் காதல கேவலப்படுத்தாத. உன் மேல நான் வச்சிருக்கிற உண்மையான காதல்னாலதான் என்னையும் நான் கொடுத்தேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத பிளீஸ். அத பத்தில எனக்கு கவலை இல்ல. இன்னும் 2 மணி நேரத்துல நான் ஃபார்ம் போயிட்டே இருப்பேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. பாய். எல்லா அப்பனும் பொண்ணுங்க நல்லா இருக்குதான்னு எப்படிமா இருக்கு
அப்பா, நான் வினோத் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுமா, பேச. வாமா போலாம். உண்மையான காதலுக்கு மரியாதை. ப்ளீஸ் வினோத், சேவிங்களா? தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தப்பு செய்தவன் தண்டனைக்குள்ளாவான். இது இந்த லயா ரிஷிக்கு மட்டுமல்ல, தப்பு செய்யும் அனைவருக்கும் பொருந்தும்.